தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். வணக்கம் சந்தோஷ், அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிற வாழ்த்து குறிப்பில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. 18ஆம் நூற்றாண்டில் சிகாகோவில் நடைபெற்ற வன்முறையின் காரணமாக உயிர் தியாகம் செய்த தொழிலாளர்களின் அந்த தினத்தை போற்றக்கூடிய வகையில் மே 1ஆம் தேதி தொடர்ச்சியாக தொழிலாளர் தினமாகவும் அதே போல ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று அரசு விடுமுறையாகவும் கடைபிடிக்கப்பட்டுள்ள இந்த மே 1 உழைப்பாளர் தினத்தை போற்றக்கூடிய வகையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அதே போல திரைப்பிரபலங்களும் தொடர்ச்சியாக தங்களது வாழ்த்துக்களை சமூக வலைதளங்களிலும் நேரிலும் பகிரப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மே 1 இந்த உழைப்பாளர் தினத்திற்கான வாழ்த்து என்பதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக தேசத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் தமிழக பாஜக சார்பாக உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தொழிலாளர்களின் உன்னதத்தையும் உரிமையும் தியாகத்தையும் குறிக்கக்கூடிய இந்த சிறப்பு மிக்க தினத்தில் அனைவரின் கடும் உழைப்புக்கான பலன்கள் நிறைவேற கிடைக்க வேண்டிக் கொள்கிறதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேர்தலினுடைய இந்த முடிவுகள் என்பது எட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 5 ஆண்டுகளில் நமது நாடு உலக பொருளாதாரத்தில் 3வது இடத்தை எட்ட வேண்டும் என்ற பிரதமரினுடைய அந்த கனவை நிறைவேற்ற துணையிருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்வதாகவும் அண்ணாமலை தற்போது தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மே 1 உழைப்பாளர் தினம் என்பது உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலையினுடைய அந்த வாழ்த்து செய்தி என்பது சமூக வலைத்தளத்தில் அவருடைய பக்கத்தில் பதிவிட்டு இருப்பதும் பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.